பெயர் ராஷ்மின். நான் 8ஆம் வகுப்பில் படிக்கும் மாணவி. இங்கு நான் வள்ளலார் நீக்கிய பசிப்பினி என்னும் தலைப்பில் பேச வந்துள்ளேன். சிவனடியார்களின் கதையை எழுத வேண்டும் என்று நினைக்கும் பொழுது என் நினைவிற்கு வந்தவர்கள் 3 பேர். ஒருவர் திருவருள் பிரகாச வள்ளலார், இரண்டாம் அவர் காரைக்கால் அம்மையார், 3ஆம் அவர் கண்ணப்பர். இவர்கள் மூவரும் என் நினைவுக்கு வர முக்கிய காரணம் ஒன்றென்று, அது பசி. வள்ளல் பெருமானின் பெருமை. ஒரு மயுடன் மீது திருமலரடை நிற்கின்ற உத்தமத்தம் உறவு வேண்டும் என்ற பாடல்களில் நேர்மறை எண்ணங்களை புகுத்தியவர். கருணையின் உச்சமாக வாரிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொன்னவர். ராமலிங்க அடிகள் பிறப்பு. தாங்கள் சாப்பிடும் முன் அடியார் யாருக்காவது உணவிடுவது சைவர்களின் பண்பு. வள்ளல் பெருமானின் அன்னை சின்னம்மாளும் அடியவர்களுக்கு தினமும் உணவிடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். நானும் ஈசனை நினைத்து உருகும் குடும்பம் என்பதால் வள்ளலாருக்கு இளம் வயதிலேயே பிற உயிர்கள் மீது அன்பு செலுத்தும் குணம் இருந்தது. கல்வி. மூத்த அண்ணன் சபாபதி காஞ்சிபுரம் மகாவித்வான் சபாபதியிடம் கல்வி பயின்றார். புராண சொற்பொழிவாற்றுவதில் வல்லவரானவர். சொற்பொழிவுகளுக்கு சென்று வருவதன் மூலம் கிடைக்கும் பொருள்களை வைத்து குடும்பம் நடத்தி வந்தனர். பின்னர் சபாபதியே தன் தம்பி ராமலிங்கத்துக்கு கல்வி கற்பித்தார். பிறகு தான் பயின்ற காஞ்சிபுரம் மகாவித்வான் சபாபதியிடம் கல்வி பயில அனுப்பினார். கடவுள் ஒருவரே. கடவுளை உண்மையான அன்புடன் ஒளி பொருந்திய வடிவில் வழிபட வேண்டும். சிறு தெய்வங்களின் பெயரால் உயிர் பலி கொடுக்க கூடாது. மாமிச உணவுகளை உண்ணக்கூடாது. பிற உயிர்களையும் தன்னுயிர் போன்று கருத வேண்டும். பசித்த உயிர்களுக்கு உணவளிப்பதும் உயிர்கொலை செய்யாத பண்புமாகிய ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். ஜீவகாருண்ய ஒழுக்கம் ஒன்றே பேரின்ப வீட்டின் திறவுகோல். எல்லா உயிர்களுக்கும் பசியாற்றுவிக்கும் ஈசனின் செயலை வள்ளலாரும் செய்ய எண்ணம் கொண்டார். கருங்குழிக்கு அருகில் உள்ள பார்வதிபுரம் என்னும் கிராமத்து மக்களிடம் 80 காணி நிலத்தை தானமாக பெற்று 1867 ஆண்டு 23ஆம் தேதி அன்று அங்கு சமரச வேத தர்மசாலையை அமைத்தார். அதன் பிறகு அவரை சமரச வேத சுத்த சத்திய தர்மசாலையாக பெயர் மாற்றம் செய்தார். ஒத்தாரும் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் எவரும் பொறுமை உணராகிய உலகியல் நடத்தல் வேண்டும் என்ற வள்ளலார் கூறிய வாக்குப்படி சமத்துவ சமுதாயத்தை பின்பற்றுவோம். நன்றி. வணக்கம்.